டைம் கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. இனி நம்ம எங்கே போக போகிறோம்னா, கோவளம் பீச் பக்கத்துலேயே ப்ளூ ஃப்ளாக் பீச்னு ஒரு ப்ரைவேட் பீச் இருக்கும். அது நேற்றே நான் கோவளம் பீச் வரைக்கும் வழி கண்டுபிடிச்சி கரெக்டாக போயிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளூ ஃப்ளாக் பீச் எப்படி போகிறதுன்னு தெரில. அப்புறம் அங்கே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அந்த டீ கடை அண்ணக்கிட்டே கேட்டோம் எங்கே போகணுன்னு. இந்தமாரி ஒரு வழி காமிச்சாரு. அந்த வழியில் போனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரில. அப்புறம் கூகுள் மேப் போட்டு இந்தமாரி சந்து பொந்துக்குள்ளெலாம் போய் கடைசியாக நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த பீச்சுக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் எட்டு வந்த ஒரு பைக்குக்கு 10 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜஸ் தான். மொத்தம் 70 ருபீஸ் ஆயிடுச்சு. இந்த பீச்சில் ஒரு சைட் ஃபுல்லாமே இந்த ஹட்டு, சேரு, டேபிள்ஸு, பார்க்கு, கடைங்கன்னு சொல்லிட்டு நிறைய சூப்பராகவே இருந்தது. பட் இன்னொரு சைட் ஃபுல்லாமே இந்த மாதிரி பாறைங்க தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைட் பார்த்துட்டு அடுத்து அந்த சைட் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வேறு என்ன பண்ணுறது, சும்மா நானும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க இந்த பீச்சில். அண்ட் இந்த சைட் தான் இந்த பீச்லேயே மெயின் ஸ்பாட்டு. ஏன்னா இந்த சைடில் தான் எல்லா ஹட்டு, சேரு, அந்த பார்க்ஸ், கடைங்க எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அவரைக்காய் செல்ல பூலாக வருமா? ஆமாம், இங்கே வந்தீங்கன்னா அவரைக்காய் ஃப்ரீயாக பறிச்சிக்கலாம். அவரைக்காய் பறிக்கிறதுக்கெல்லாம் அங்கே இங்கே வர போகிறாங்க. சொல்லுங்க, அதுக்கு போகலாம். ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு மாதிரி அப்பப்போ இப்படிதான் ஏதாவது பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இது எதுக்குன்னா, நாங்க ஒன்னு ட்ரை பண்ணோம், போனை தூக்கி போட்டு ஸ்லோ மோஷன்ல எப்படி நம்ம ஃபேஸ் கவர் ஆகுதானே. ஆனா அது கடைசி வரைக்கும் வரல. இது என்ன ஆச்சு, என்ன ரிசல்ட்னு சொல்லிட்டு நான் கடைசியாக போகிறேன், நீங்களே பாருங்க.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேபிள்லாம் அங்கங்கே போட்டிருந்தாங்க. சரி நாங்களும் ஒரு டேபிளில் உட்காந்து என்ன பண்ணுறதே தெரில, சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்தது. இந்த ஹட்டு எங்கேயுமே எம்டியாகவே இல்லை. எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்புள்ஸ் ஏஞ்சி போனாங்க. அப்புறமா தான் அது கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், வேறு எதுவும் இல்லை. அண்ட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த விளாகுமே இதோட முடியுது. அண்ட் இந்த பீச் எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், மற்ற எல்லா விஷயமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது மேலே கீழே வருது, இதை மேலே இருக்கு நினச்சேன். வீடியோ வேறு எடுத்தலாம். ஹட்டுக்குள்ளே வந்து டீசெண்டாக உட்காந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேர். பின்னாடி ஒருத்தர் மட்டும்தான் தப்புறப்ப ஏதோ ஃபாரின் பீச்சில் வெயிலில் சன்னி பார்த்து சன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு ஒருத்தர்.